அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பென்சர் பிளாசாவை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்பென்சர் பிளாசா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முத முதல்ல கட்டின மால் இது தான். 1863 கட்டியிருக்காங்க. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா இந்த மாலோட ஏஜ் வந்து 160 ஆக போகுதுங்க. ஸோ இப்போ இந்த மாலுக்கு வந்து அதிகமாக மக்கள் விசிட் பண்ணுறதில்ல, ஏன்னா இப்போ நிறையா புது புது மால்ஸ்லாம் வந்துருச்சு. பட் இப்போ இந்த மால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் வச்சுருந்தாங்க. அதாவது இது கட்டினப்போ எப்படி இருந்ததோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 கடை இருக்குது. நான் போயிருந்த பர்டிகுலர் டே வந்து பொங்கல்னால நிறையா ஷாப்ஸ் க்ளோஸ் ஆகிருந்தது. பட் இருக்கிற கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஷாப்ஸாக இருந்தது. எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் கொடுக்குற கடை மாதிரி தான் இருந்தது. மெயினாக ஆன்டிக் ஷாப்ஸு, கிராஃப்ட் ஷாப்பு இதெல்லாம் நிறையா இருந்ததுங்க. இந்த ஸ்பென்சருக்குள்ளே ஜூடியோன்னு ஒரு ஷாப் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூடியோ வந்து ரொம்ப பிரபலமாயிட்டிருக்க ஒரு ஷாப்பு. ஸோ இங்கே உள்ளே போய் பார்த்தா வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது ப்ரைஸு. ரொம்ப க்ரௌடடாக இருக்குது இந்த ஜூடியோவில். அதாவது பிராண்டட் ஐட்டம்ஸே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறனால இங்கே ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஸ்பென்சரில் கண்டிப்பாக இந்த ஷாப் விசிட் பண்ணுங்கள். கடைங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உள்ள மால்ஸ் மாதிரி ரொம்ப பாஷாக காஸ்ட்லியாலாம் இல்லை. நம்ம வெளியே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வாங்குற மாதிரி தான் இருந்தது ரேட்ஸ்லாம். இந்த டிஷர்ட்ஸ்லாம் 150 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பென்சர் பிளாசாக்கு நீங்கள்லாம் சின்ன வயசில் போயிருப்பீங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் கலக்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.